ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க நக்கல் டஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நக்கல் டஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes இருக்கு. இந்த படத்தை ஜேம்ஸ் கெர்மார்க் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒலிவர் ரிச்செஸ்டர், பில் டேவிஸ், கேட் டிக்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட் கிளப் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுல பல பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போலீஸ்க்கு தெரிய வர அவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை ரெடி பண்ணி அங்க அனுப்புறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஃபைட்டர்ஸ் எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் அரைக்குற உசுரோட கிடக்குறான். அவனை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக லீட் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்க எல்லாருமே தரமாகவே பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. குறிப்பாக அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருந்தது. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இது நம்ம பல படங்களில் பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரி பிளாட் தான். ஒன்றும் புதுசாக இவங்க எழுதல. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசாக எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிளாக முடியல. ஸ்க்ரீன் பிளே வைஸும் ரொம்ப ஃபிளாட்டாக தான் எழுதி எடுத்திருக்காங்க. சுத்தமாக சுவாரஸ்யன்றதே இல்லை. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.